வெல்கம் டு ஐஜிட்டம் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஈவினிங் வ்ளாக்லாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் கிரில்லும் அப்புறம் குப்பூசும் பண்ண போகிறோம். அதுதான் வந்து நான் எங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே எப்போவுமே வேலை செய்யும்போது இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ அப்படியே உட்கார வச்சுருக்கேன். நூலும் ஆல்ரெடி நான் மசாலாலாம் தடவி வச்சுருக்கேன். இது வந்து 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துருக்கேன். இது எப்படி இந்த மசாலா என்னென்ன மசாலா போட்டிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த சிக்கனை வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகுப்பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, உப்பு தேவைக்கு, 1 லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் பெப்பரும் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த சிக்கனில் இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுக்கணும். இதில் வந்து இப்போ மசாலா புரட்டிக்கணும். ஃபுல்லாகவே இந்த எல்லா இடத்துலையுமே நம்ம மசாலா படுற மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்ருவோம். மசாலா வந்து சிக்கன் ஃபுல்லாகவே புரட்டி வச்சுருக்கேன். இதை வந்து 2 hours வந்து ஒரு பவுலில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அப்புறமா தான் நம்ம க்ரில் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஓடிஜியில் தான் நம்ம வந்து க்ரில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அதில் அவங்களே இது மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் இது 2 காலையும் சேர்த்து கெட்டணும். சிக்கனுக்கு வந்து ஓகே, இப்ப வந்து இதுக்கு இந்த சிறகு இருக்குல்ல அதையும் நம்ம பின்னாடி வச்சு கட்டிடலாம். அது கட்டிடுமா? இது மாதிரி 2 முள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்படி உள்ள இன்சர்ட் பண்ணி என்ன கொடுறாமா இன்சர்ட் பண்ணி இந்த இதுக்குள்ள நல்லா டைட்டாக குத்தி வச்சுக்கணும். நல்லா டைட்டாக குத்திட்டு வந்து இதை வந்து இது பண்ணணும். அடுத்தது அடுத்தது இந்த பக்கமாக போட்டு இது வந்து இதையும் நல்லா குத்தி நல்லா டைட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த இது ரொட்டேட் ஆகும்போது சிக்கன் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். அதனால் நல்லா உள்ள டைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது பண்ணியாச்சு. ஓவன் வந்து கிரில் ஃபங்க்ஷனில் வச்சுட்டு 260 டிகிரி செல்சியஸில் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பொட்டேட்டோ, ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன், டொமேட்டோ, இதை ரெண்டு கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அந்த க்ரில் பண்ணும்போது அந்த மசாலா கீழே வரும்போது இதுவும் க்ரில் ஆகிடும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம உள்ளே வச்சு விட்டுலாம். இப்போ இப்போ வந்து சிக்கனை எடுத்து ஓவனுக்குள்ள வச்சு விட்டுருலாம்.
இப்போ வந்து 1 hour 60 minutes வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் சுத்துது பாருங்க. இப்போ வந்து டைம் முடிஞ்சிருச்சு, கரெக்டாக 1 hour ஆயிடுச்சு. சிக்கன் வந்து நல்லாவே கிரில்லாக இருக்கு, சூப்பராக அழகாக நல்லா வெந்திருக்கு. ஓகே, நான் ரொம்ப சூடு தான் அந்த சூப்பராக நல்லா முறிஞ்சு நல்லா கிரில்லாக இருக்கு பாருங்க. இப்போ வந்து அந்த முள்ளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். சூடாக உடனே ரிமூவ் பண்ணோம், அப்போ சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உடனே ரிமூவ் பண்ணுறோம். நல்லா சூடாக தான் இருக்குது, அதனால தான் டிஷ்யூ வச்சு அது ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் அந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்துட்டோம் அப்படின்னா அழகாக வந்து. ஓகே, இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து வந்துடுச்சு, இப்போ தான் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இனிமேல் சாப்பிட வேண்டியதான். இப்போ வந்து கிரில் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ இதை சாப்பிடலாம். ஃபஸ்ட் இது லெமனை வந்து இது மாதிரி ஸ்கியூஸ் பண்ணி போட்டு. ஓகே, பப்பு போடு, இது போட்டுட்டு. ஓகே, நான் இப்போ கொஞ்சம் பிச்சு தரேன். ஓகே, பிச்சு ஹம்மு சூடாரி ஹம்மு ஹம்மு சொல்லிடுச்சா ஹம்மு டேஸ்டியா பப்பு டேஸ்டியா? ஓகே, நாங்கள் அப்போ வந்து இது இன்னைக்கு சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் முடிஞ்ச அங்கே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடெல்லாம் இன்னொரு இடத்துல நம்ம சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் பாய். அப்போ பாய் பாய் டாடா.